Good morning, children. Now we will see the lesson Delicious Bun. Every Saturday, Policeman Johns had a tea with his sister. Ella Saturday, Policeman John abdin ottarandar. Avar enna panvarna, avaroda sister oda tea kudika avanga veetukku povar. Mrs. Smith, avanga peru enna na Mrs. Smith. He loved freshly baked bun. அவருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஹி பேக் இஸ் பன் ஃபார் ஹிம். அவள் என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு தேவையான பண்ணை அவளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஹி புட் எ லாட் ஆஃப் ரெசின்ஸ் இன் தம் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆன் டாப். அதில் என்ன செய்வாங்கன்னா நிறைய லாட் ஆஃப் ரெசின்ஸ் அப்படின்னா நிறைய திராட்சையெல்லாம் போட்டு சுகர் கிறிஸ்டல்ஸ் மேலே அப்படியே தூவி விட்டு அந்த பண்ணை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆஃப்டர் பேக்கிங் தெம் ஷி புட் தெம் ஆன் எ விண்டோ ஸ்டில் டு கூல். செஞ்சதுக்கப்புறம் அவங்க விண்டோவுக்கு பக்கத்தில் கூல் ஆறுறதுக்காக விண்டோ பக்கத்தில் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க அந்த பண்ணை. தென் ஷி வெண்ட் அப்ஸ்டர்ஸ் டு புட் ஆன் எ கிளீன் ட்ரெஸ். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரதுக்காக மாடிக்கு ஏறி போயிடுவாங்க. மிஸ்டர் பிளாக் லிவ்ட் இன் அ லிட்டில் காட்டேஜ் நெக்ஸ்ட் டு மிஸ்ஸஸ் ஸ்மித். மிஸ்ஸஸ் ஸ்மித் வீட்டுக்கு பக்கத்தில் மிஸ்டர் பிளாக் அப்படின்றவர் காட்டேஜில் வசிச்சுட்டு இருந்தார். He loved buns. அவருக்கு பன்னா ரொம்ப பிடிக்கும். எவ்ரி சாட்டர்டே ஹி காட் அ லவ்லி ஸ்மெல் டு ஃப்ரெஷ் பேக்டு பன்ஸ். ஒவ்வொரு சாட்டர்டேயும் பக்கத்து வீட்டிலேருந்து பன் பேக் பண்ணுற ஸ்மெல்லை வந்து அவர் பார்த்துட்டு இருந்தார். ஒன் சாட்டர்டே ஹி குவிக்லி ஜம்ப்ட் ஓவர் தி ஃபென்ஸ் அண்டு டுக் டூ ஆஃப் தம் ஹர் பன்ஸ். ஒரு நாள் என்ன பண்ணார்னா ஃபென்ஸ் அப்படின்னா வேலியை தாண்டி குதிச்சு அவங்க வீட்டில் பன் இருக்கிறத பார்த்தார். பார்த்துட்டு அதை எடுத்துட்டார். நெக்ஸ்ட் சாட்டர்டே ஹி டுக் ஃபோர். ஃபஸ்ட்டு சாட்டர்டே ரெண்டு பன்னு எடுத்தார். நெக்ஸ்ட் சாட்டர்டே டூ பன்னு எடுத்து ஃபோர் பன்ஸ் எடுத்துட்டார். ஒன் சாட்டர்டே மார்னிங் இட் வாஸ் 4 o'clock. ஒரு நாள் மார்னிங் 4 o'clock் போலீஸ்மேன் ஜான்ஸ் அரைவ்டு. போலீஸ்மேன் ஜான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. மிஸ்ஸஸ் ஸ்மித் மேக் டீ ஃபார் ஹிம். அவருக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க. தென் ஹி வென்ட் டு ஃபெச் தி பிளேட் ஆஃப் பன்ஸ். அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பன் திருட்டு போகுது, நான் வந்து இந்த இதுக்கு பக்கத்தில் தான் பன் வச்சுருந்தேன் இந்த பிளேட்டில் அப்படின்னு சொல்கிறார். ஓ நோ ஹி கிரைட் அவுட். உடனே இதை காணும் அப்படின்னு சொல்லி உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹி மேக் அட்லீஸ்ட் 10 buns. நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 bun நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். 4 are missing. அதில் 4 வந்து என்ன ஆகிடுதுன்னா மிஸ் ஆகிடுது. இட் காட் தி தீஃப். இதை திருடனை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் சாட்டர்டே ஹி புட் எ ஸ்ட்ராங் மேஜிக் க்ளூ ஆன் 6 of her buns. நெக்ஸ்ட் சாட்டர்டே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக ஒரு மேஜிக் க்ளூவை அந்த பன்னில் தடவி விட்டுறாங்க. இந்த க்ளூ ஸ்பாட்டர் லைக் சுகர். அந்த க்ளூ எப்படி இருக்குது அப்படின்னா க்ளூனா கம் மாதிரி உள்ளது. அந்த க்ளூ வந்து எப்படி இருக்கும்னா சுகர் ஸ்பாக்கு, அதாவது கிறிஸ்டலாக இருக்க சுகர் மாதிரி இருக்கும். ஹி புட் எ 6 buns ஆன் எ விண்டோ ஸ்டில். விண்டோ பக்கத்தில் 6 bun வச்சுட்டாங்க. ரெஸ்ட் ஆஃப் தி பன் ஹி புட் என்ன டைனிங் டேபிள். மீதி 6 மட்டும் அங்கே வச்சுட்டு மீதி பன்னை டைனிங் டேபிளில் வச்சுட்டாங்க. 10 bun ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிஸ்டர் பிளாக் ஜம்ப்ட் ஓவர் தி ஃபென்ஸ் அண்ட் க்ரிப் குவிக்லி இன் தி விண்டோ அண்ட் டுக் 2 of them. பிளாக் என்ன பண்ணார்னா விண்டோவை திறந்து அந்த அங்கே இருக்க பன்னை வந்து திருடிட்டார். ரெண்டும் எடுத்துட்டார். ஹி டிப்போட் பேக் டு ஹிஸ் காட்டேஜ். அதை எடுத்துட்டு வேகமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டார். டுக் அவுட் எ பிளேட் புட் ஆன் ஹிஸ் கொரியர் டு தி பன் ஸ்டிக் இன் ஹிஸ் ஹேண்ட். அந்த கையிலேருந்து அந்த பன்னை எடுக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் கையிலே ஒட்டிகிட்ருக்கு அந்த பன்னு அவர் கைக்கு வரலை. ஹி குடின் நாட் புட் தேம் ஆன் தி பிளேட். அவரால் அந்த பன்னை அவர் கையிலேருந்து பிரித்து எடுத்து பிளேட்டில் வைக்கவே முடியல. நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு அவர் கையில். ஹி வாஸ் ஃப்ரைட் அண்ட் பயந்துட்டார் அவர். குட்னஸ் கிரேஷியஸ் வாட் ஹேப்பன்ட். என்னாச்சுன்னு தெரில, நம்ம கையில் இப்படி ஒட்டிக்கிச்சு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க. ஹி கால்ட் அவுட் ஹிஸ் கோட் ஹெல்ட் ஆன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ஆஸ்ட் ஹேர் டு ஈட் தி பன். அவங்க வீட்டில் ஒரு கோட் வளர்த்தார், அதை கூப்பிட்டு பன்னை காமிச்சு சாப்பிட சொன்னார். ஷி ஏட் தி பன் பட் ஸ்டிக்கி தம் ஆன் ஹிஸ் ஸ்டில். அது பன்னை மட்டும் அந்த கோட் சாப்பிட்ருச்சு பட் ஆனால் அந்த கையில் ஸ்டிக் பண்ணி ஒட்டியிருந்தது வந்து எடுக்கவே முடியல. He washed his hands on a hot soapy water, but nothing happened. அவர் நல்ல soap water, hot waterலாம் கழுவி பார்த்தாரு ஆனால் அந்த கம் வந்து வெளியில் வரல. He decided to go his sister for advice. அவங்க சிஸ்டர்கிட்ட போய் எப்படி இதை கழுவலான்னு கேட்கலாம் அப்படின்னு போனார். As he was walking along the road, he met policeman Jones. அவர் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்மேனை பார்த்தார். Good afternoon, how are you? He said and held on his hand without thinking. ஹவ்வார்யூன்னு கேட்டுட்டு நம்ம கை கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அவர் எதுவும் நினைக்காமல் கை கொடுத்துட்டார். டு ஹிஸ் ஹோரியர் ஹி ஃபவுண்ட் தி போலீஸ்மேன் ஹேண்ட் வாஸ் ஸ்டிக்கிங் டு ஹிஸ். அவர் கை கொடுத்தோன்னே அவர் கையில் ஏற்கனவே அந்த ஒட்டிகிட்டு இருந்தது வந்து போலீஸ்மேன் கையில் சேர்த்து ஒட்டிக்கிச்சு.
The policeman was analyzed. Let's go to my hand, she shouted angrily. கையை விடுங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டார், இவர் தான் திருடன்றதை கண்டுபிடிச்சிட்டு கையை விடுங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டார். I couldn't, said Mr. Black. என்னால் எடுக்க முடியல. I'm stuck to him and you are stuck to me. நம்ம ரெண்டு பேர் கையும் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறார் அவர். லெட் கோ டு மை சிஸ்டர்ஸ் காட்டேஜ், ஹி வில் ஹெல்ப் அஸ். சிஸ்டர் காட்டேஜ் போகலாம், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரௌட் டு போலீஸ் மேன், மிஸ்டர் பிளாக் டிடின்ட் வாண்ட் டு கோ டு கோ கோ புட் டு ஹர் டு ஹர் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து மிஸ்ஸஸ் பிளாக் வந்து ரொம்ப பிடிக்கல அவருக்கு, ஏன்னா அங்கேருந்தான் அவர் திருடி இருக்காரு, அதனால் அவர் போக யோசிச்சார். போலீஸ்மேன் ஜோன்ஸ் வென் டு ஹிஸ் சிஸ்டர்ஸ் ஹவுஸ் ஹோல்டிங் மிஸ்டர் பேன்ஸ். மிஸ்டர் ஸ்மித் வாஸ் சர்ப்ரைஸ்ட். அங்கே போனோடனே மிஸ்டர் பிளாக்கோட கை பார்த்தோன்னே ரெண்டு ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து மிஸ்டர் ஸ்மித் பார்த்தோம், சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. வெல் வெல் ஐ டிடின்ட் நோ யூ வேர் சச் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஹி சட். இவர் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா, அதனால தான் அப்படி கையை அப்படி ஸ்டிக் பண்ணி ஒட்டிகிட்டே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ எம் நாட் ஹிஸ் ஃப்ரெண்ட், இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிடையாது. ஹர் பிரதர் செட் ஆங்கிரிலி. ஹி வாஸ் ஏ ஸ்டிக்கி மேஜிக் ஆன் ஹிஸ் ஹேண்ட், ஹி கான் டு வாஷ் இட். அவர் கையில் வந்து ஸ்டிக்கி மேஜிக் ஒட்டிடுச்சு, அதை வந்து கழுவ முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஸ்மித் ஷார்ப் ஐஸ் வென் டு தி பிளாக் ரெட் ஃபேஸ். ஓ ஹி கிரைட், ஐ நோ வேர் ஏ ஸ்டிக்கி மேஜிக் ஹேஸ் கம் ஃப்ரம். இந்த மேஜிக் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். யூ ஹாவ் பீன் ஸ்டோலன் மை பன்ஸ், நீ தான் என் டெய்லி என்னோட பண்ணை திருடி இருக்க அப்படின்னு சொன்னாங்க. You have been stealing my sister's buns, stealing them. You are a thief. நீ தானே திருடன, நீ தான் ஒரு திருடன் அப்படின்னு சொல்கிறார். ரோர் தி போலீஸ்மேன், கம் அலாங் தி போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆல் த்ரீ வென் டு தி போலீஸ் ஸ்டேஷன். மிஸ்ஸஸ் ஸ்மித் போர்டு சம் மேஜிக் வாட்டர் ஆன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ஸ்டிக்னஸ் வாஸ் வாஷ் அவே. ஒரு மேஜிக் வாட்டர் அதில் ஊற்றினோன்னே அந்த ஸ்டிக் பண்ணியிருந்த ஹேண்ட் வந்து எடுத்துட்டாங்க அவங்க கையை. Let him spend two night here, he told her brother. I will teach a lesson. இவர் எங்கேயே வச்சுருங்க நைட்டில், அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஸ்மித் ஸ்டில் புட்டி ஆன் ஹிஸ் பன்ஸ் அந்த விண்டோ ஸ்டில் எவ்ரி சாட்டர்டே. அதுக்கப்புறம் எல்லா சாட்டர்டேயும் பன்னை பேக் பண்ணி பேக் பண்ணி அந்த விண்டோ பக்கத்தில் தான் ஆனால் வைக்கிறாங்க. ஆஃப்டர்நூன் பட் மிஸ்டர் ஸ்மித் டஸ் நாட் கம் நியர் டு தெம். ஆனால் மிஸ்டர் ஸ்மித் வந்து அந்த பன் பக்கத்துலேயே வர்றதே இல்லை. ஏன் அப்படின்னா நவ் ஹி டசன்ட் லைக் பன்ஸ், அவர் வந்து பன்னை இப்போ பிடிக்கிறது இல்லை. தட்ஸ் ஆல், தேங்க்யூ.